நோவாவின் காலத்தில் தேவன் உலகில் வாழ்ந்த மனிதர்களின் அக்கிரமம் பெருகியதால் அவைகளை நியாயம் தீர்க்கும்படி பெருவெள்ளத்தை அனுப்பினார். அந்த பெருவெள்ளத்தில் மனிதர்கள் மட்டும் உயிரிழக்கவில்லை, அவர்களோடு பெரும்பாலான மிருக ஜீவன்களும் அழிந்து போயின. இவைகளை சிருஷ்டித்தது காய் தேவன் மனஸ்தாபப்பட்டு, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். தேவன் பாவம் செய்த மனிதர்களை மட்டும் அழிக்கவில்லை, மிருகங்களையும் பறவைகளையும் அழித்தார். அப்படியென்றால் அவைகளும் பாவம் செய்ததா என்ற கேள்வி நமக்குள் வரும். இந்த தொகுப்பில் அதற்கான பதிலை பார்ப்போம். முதலில் பெருவெள்ளத்தில் எல்லா மிருகங்களையும் தேவன் அழித்து விடவில்லை. அவரின் சொற்படி நோவா சில மிருகங்களையும் பறவைகளையும் தன்னுடைய பேழையில் சேர்த்து வைத்தார். காரணம், இந்த அழிவிற்கு பின் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்க தேவன் திட்டம் வைத்திருந்தார். எனவே இவர்களின் வித்தை காக்கும் பொருட்டு அவைகளை சேர்த்துக்கொள் என்று நோவாவுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். தேவ கட்டளையின்படியே நோவாவும் சுத்தமும் அசுத்தமும் உள்ள மிருகங்களை 7 ஜோடிகளாகவும் 1 ஜோடிகளாகவும் எல்லா ஜீவ சுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்களையும் தன் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். இவைகளில் நீர்வாழ் மிருகங்கள் மட்டும் சேர்க்கப்படவில்லை. காரணம், பெருவெள்ளத்தால் அவைகளுக்கு பாதிப்பு இல்லை. பேழைக்குள் சேர்க்கப்பட்ட இந்த ஜந்துக்களை தவிர மற்ற எல்லாம் பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்டது. கர்த்தர் நோவாவிடம், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்றார். இதில் மாம்சமான என்ற வார்த்தை மனிதனை மட்டுமல்ல ஜீவ சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும். ஆனால் வேதத்தில் மனிதர்களின் பாவமே அன்றி மிருகங்களின் மீறுதல்கள் விளக்கப்படவில்லை. நோவாவின் நாட்களில் மிருகங்களும் பறவைகளும் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட பயன்படுத்தப்பட்டதும் சில நேரங்களில் அவைகளை தெய்வங்களாக வணங்கப்பட்டதுமே அவைகள் அழிக்கப்பட காரணமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் மனிதர்களின் பாவத்தின் நிமித்தம் மிருகங்களும் தீட்டப்பட்டதாக எண்ணப்படும் என்று பழைய ஏற்பாடு அநேக இடங்களில் விளக்கியிருக்கிறது. உதாரணமாக, கர்மியின் மகன் ஆகான் சாபத்தீடான சிலவற்றை இச்சித்து எடுத்துக்கொண்டான் அல்லவா? அப்பொழுது தேவ கோபம் அவன் மேல் ஏற்பட்டதால் அவனை கல்லெறியும்படி ஆகூர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது அவன் இச்சித்த எல்லாவற்றையும், அவன் மிருக ஜீவன்களையும் இஸ்ரவேலர்கள் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். ஆகானின் பாவத்தின் நிமித்தம் அவன் மிருக ஜீவங்களும் சாபத்தீடாக எண்ணப்பட்டது. அதே போலத்தான் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் பாவத்தின் நிமித்தம் மிருக ஜீவன்களும் பறவைகளும் தீட்டாக எண்ணப்பட்டது. அதனால் தேவன் அவைகளை பெருவெள்ளத்தில் அழித்தார். ஆனால் நீர்வாழ் ஜந்துக்கள் ஏன் அழிக்கப்படவில்லை என்றால், நிலத்தில் வாழும் மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களோடு அதிக தொடர்புடையதாக காணப்பட்டதால் அவைகளில் பாவ தோஷத்தை சுமந்தது. மனிதர்களுடைய அக்கிரமம் எவ்வளவு பொல்லாதது பாருங்கள். அவன் மீறுதல்கள் நிமித்தம் அவன் மாத்திரமல்ல, அவனுக்குண்டான எல்லாம் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்திலும் தேவனுக்கு பயந்த நோவாவுக்கோ அவர் கண்களில் தயவும் கிருபையும் கிடைத்தது. தமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை நோவாவின் வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள தமிழ் பைபிள் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.